Hi viewers, நான் உங்கள் கலரி மாஸ்டர் மெஹரூப். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் இருவருமே உடலில் கொழுப்பு சேர்ந்து இடுப்பு பகுதியில் சதை தொங்கி வயிற்று பகுதியில் தொப்பை பெருசாகி ஒரு நாலு பேர் கூடுற இடத்துல போய் நிக்கிறதுக்கே ரொம்ப கூச்சப்படுறாங்க. சொந்த மாதிரி கொழுப்பினால் உண்டாகும் தொப்பை இடுப்பு பகுதியில் உண்டாகும் சதை ஆகியவற்றை 21 நாட்களில் எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம். அதற்கு முன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். இப்போது அதற்குண்டான மருந்து எப்படி தயார் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள் 2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 சிறிதளவு பட்டை, 1/3 துண்டு பட்டை. பிறகு நம்ம எல்லாம் பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா, இந்த ஸ்டார் அண்ணாச்சி பூன்னு சொல்லுவாங்க, அது வந்து 1. இவற்றை எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன உரலில் போட்டு நன்றாக இடிக்கவும். பிறகு அதை ஒரு பெரிய கிளாஸ் தண்ணீரில், ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் போட்டு அந்த தண்ணீர் 1/4 டம்ளர் ஆகும் வரை கொதிக்க விட வேண்டும். பிறகு அதை வடிகட்டி இளம் சூடுடன் தினமும் காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர வேண்டும். இவ்வாறு தினமும் 21 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் நம் உடலில் உண்டாகும் அனைத்து விதமான கொழுப்புகள் கரைந்து தொப்பைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். ஆனால் இது மட்டும் குடித்து வந்தால் போதாது, கொஞ்சம் உணவு கட்டுப்பாடும் தேவை. காலையில் கேழ்வரகு கோதுமையினால பிரேக்ஃபாஸ்ட் வெஜிடபிள்ஸ், மதியம் 1 பிடி சாப்பாடு 3 பிடி வெஜிடபிள்ஸ், இரவு சப்பாத்தி. இவ்வாறு சிறிதளவு உணவு கட்டுப்பாடோடு 21 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் உடம்பில் உள்ள அனைத்து விதமான கொழுப்புகளும் கரைந்து தொப்பை உள்போய் உடம்பை நல்ல அழகாக வைத்துக் கொள்ளலாம். இந்த பயனுள்ள மருத்துவ குறிப்பை நேயர்கள் அனைவரும் பின்பற்றி உங்களது உடம்பை அழகாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், வாழ்க நலமுடன்.